வணக்கம். அகில இலங்கை தமிழ் மொழி தின போட்டிகள் தற்பொழுது எல்லா இடமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த போட்டிகளிலே பாவோதல் என்கின்ற ஒரு போட்டி பிரிவும் அமையப்பெற்றிருக்கிறது. தனி போட்டி பிரிவிலே வந்து இந்த பாவோதல் என்கின்ற போட்டியும் ஒன்றாக அமைகிறது. இதிலே நமக்காக சில பாடல்கள் தரப்படும். அந்த பாடல்களையும் அவற்றின் பொருளையும் நாங்கள் மனப்பாடம் செய்ய வேண்டும். அவற்றை இசையோடு கலந்த ஒரு மட்டிலே பாவோதலுக்கு ஏற்ற வகையிலே நாங்கள் தயார் செய்து கொள்ள வேண்டும். எனவே பிரிவு இரண்டிலே இந்த பாவுதலுக்கு தரப்பட்டிருக்கின்ற பாடல்களையும் அவற்றினுடைய பொருளையும் நாங்கள் இங்கே பார்க்க இருக்கிறோம். பிரிவு இரண்டு என்பது தரம் 6-7 வகுப்புகளை உள்ளடக்கிய பிரிவு. இதிலே திருக்குறள் சார்ந்து அறன் வலியுறுத்தல் அடக்கமுடைமை இந்த இரண்டு அதிகாரங்கள் தரப்பட்டிருக்கிறது. இந்த இரண்டு அதிகாரங்களினுடைய குறள்களையும் அவற்றினுடைய பொருளையும் நாங்கள் பாடமாக்கிக் கொள்ள வேண்டும். அது இயல்பாகவே நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம். அவற்றோடு இணைந்த வகையிலே பாரதியாரனுடைய கவிதைகளிலே பக்தி பாடல்கள் என்கின்ற தலைப்பில் வேண்டுமென என்கின்ற உபதலைப்பிலே அமையப்பெற்றிருக்கின்ற பாடல் ஒன்று தரப்பட்டிருக்கிறது. அந்த பாடலை இப்ப நாங்கள் படித்து பார்ப்போம். அதோடு அதனுடைய கருத்தையும் பார்ப்போம். மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும், தனமும் இன்பமும் வேண்டும், தரணியிலே பெருமை வேண்டும். இப்போது இந்த பாடலுக்குரிய கருத்தினை வந்து பார்ப்போம். மனதில் உறுதி வேண்டும், பேசுகின்ற வார்த்தைகளில் இனிமை இருக்க வேண்டும், எண்ணங்கள் யாவும் நன்றாக அமைய வேண்டும், விரும்பும் பொருள்கள் யாவும் கையினில் கிடைத்திட வேண்டும், கனவுகள் யாவும் மெய்யாகி போய்விட வேண்டும், அதாவது கனவுகள் யாவும் நனவாகி போக வேண்டும், கையினில் கிடைக்க இருப்பவை அனைத்தும் விரைவினில் கிடைத்திட வேண்டும், செல்வமும் மகிழ்ச்சியும் என்றும் எம்மோடு நிலைத்திருக்க வேண்டும், பூமியில் என்றும் பெருமையோடு வாழ்ந்திட வேண்டும். இது பாரதியார் கவிதைக்குரிய பொருளாக அமையப்படுகிறது. அடுத்து நாலடியார் என்கின்ற நூலிலே இருந்து நமக்கு தரப்பட்டிருக்கின்ற பாடல், அறிவின்மை என்கின்ற அதிகாரத்திலே இருக்கின்ற 253 இலக்க பாடல். இப்ப அந்த பாடலை படிப்போம். கல்லென்று தந்தை கலர அதனையோர் சொல்லென்று கொள்ளாத்திகழ்ந்தவன் மெல்ல எழுத்தோலை பல்லோர் முன்னிட்ட விழியா வலுக்கோலை கொண்டு விடும். இந்த பாடலினுடைய கருத்தை பார்ப்போம். இளம்பருவத்தில் படி என்று தந்தை சொல்லியும் அந்த சொல்லை ஒரு சொல்லாக மதிக்காமல் இன்னொரு காலத்திலே பலரின் முன்பாக ஒரு எழுத்தோலை ஒன்றை படிக்கும்படி நீட்டும் பொழுது கோபம் கொள்ளும் அவன் எழுத்தோலை நீட்டியவனை அடிப்பதற்காக கையில் கோலை அதாவது தடியை எடுத்துக் கொள்வான். இவ்வாறு இந்த பாடலுக்குரிய பொருள் அமையும். எனவே பிள்ளைகள், இங்கு தரப்பட்டிருக்கின்ற பாடல் பகுதிகள் நான் ஏற்கனவே சொன்னது போல திருக்குறளில் இரண்டு அதிகாரங்கள். அந்த அதிகாரங்களுக்குரிய குறள்களையும் பொருளையும் நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளலாம். பாரதியார் கவிதைகள் சார்ந்து அதே போன்று நாலடியார் கவிதை சார்ந்து தரப்பட்டிருக்கின்ற பாடல்களை இங்கு பொருளோடு உங்களுக்கு தந்திருக்கிறோம். இந்த பொருளில் வந்து சில நேரங்களில் வந்து உங்களுக்கு ஏற்ற வகையிலே நீங்கள் இதனை மாற்றிக்கொள்ளலாம். பெரும்பாலும் இந்த பொருளை பயன்படுத்தலாம். இந்த பாடலையும் பொருளையும் நீங்கள் மனப்பாடம் செய்து அதனை இசையோடு பாவோதலுக்கு ஏற்ற வகையிலே சங்கீத பாட ஆசிரியர்களின் உதவியோடு அதனை சரியாக பயிற்சி செய்து உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.